அனைவருக்கும் வணக்கம். எள்ளிலிருந்து நமக்கு பல மகத்தான நன்மைகள் கிடைக்கிறது. அது என்ன என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக ஆழியா சேனலில் முதல் தடவை பார்க்குறவங்க ஆழியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடலில் ஓடும் இரத்தத்தில் இருக்கும் அனைத்து வகையான நச்சுக்களும் சிறுநீர் வழியாக நமது உடலில் இருந்து வெளியேறுகிறது. ஒரு சிலருக்கு முதுமையின் காரணமாகவும் சரிவர நீர் அருந்தாமல் இருப்பதாலும் சிறுநீர் கழிப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்படும். இப்படிப்பட்டவர்கள் தினமும் சிறிதளவு எள் சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் அதிக அளவு வெளியேறும். சிறுநீரக கற்களும் உருவாவதையும் தடுக்கலாம். எள் நோய் எதிர்ப்பு இரசாயனங்கள் மற்றும் கிருமி நாசினி தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் அதிகம் கொண்டது. குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு எள் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை கொடுத்து வந்தால் அவர்கள் அடிக்கடி நோய்களால் பாதிக்கப்படுவதை தவிர்க்கலாம். ஜுரம் சளி போன்ற பாதிப்புகளை விரைவில் நீக்கிவிடும். குழந்தைகளின் உடல் வளர்ச்சியும் மேம்படும். சிலர் எப்பொழுதும் ஒருவித பதட்டமான மனநிலையிலேயே இருப்பார்கள். எள் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் சத்துக்களை அதிகமாக கொண்டது. இப்படி படபடப்பு தன்மை மிகுந்தவர்கள் தினமும் சிறிதளவு எள் சாப்பிட்டு வந்தால் அவர்கள் உடலில் மூளை மற்றும் நரம்புகளில் இறுக்கம் தளர்ந்து உடல் மற்றும் மனம் அமைதியான படபடப்பு தன்மை இன்றி இருக்கும். உடலில் பலருக்கும் புண்கள் வெட்டு காயங்கள் ஏற்படும். இப்படிப்பட்ட காயங்கள் கொண்டவர்கள் எள் சாப்பிட்டு வந்தால் அந்த எள் கொண்டிருக்கும் இயற்கை சத்துக்கள் உடலில் ஏற்பட்டிருக்கும் புண்கள் வெட்டு காயங்கள் தழும்புகள் போன்றவற்றை விரைவில் குணமாக்கிவிடும். மேலும் பாதத்தில் ஏற்படும் பித்த வெடிப்புகளையும் குணமாக்கும். எள் புரத சத்தை தன்னகத்தை அதிகம் கொண்டது. உடல் சக்தி குறைந்திருப்பவர்கள் உடல் எடை சராசரி அளவிற்கும் கீழே உள்ளவர்கள் தினமும் சிறிதளவு எள் சாப்பிட்டு வந்தால் அவர்களின் உடல் சக்தி அதிகரிக்கும். உடல் இளைத்தவர்களும் சரியான உடல் எடையை பெறுவார்கள். ஒவ்வாமை சுற்றுச்சூழல் மாசு மற்றும் பிற காரணங்களாலும் சிலருக்கு ஆஸ்துமா ஏற்படுகிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சு காற்றை சுவாசிக்கும் பொழுது சிரமத்துக்கு உள்ளாவார்கள். இந்த ஆஸ்துமாவால் அவதிப்படுவார்கள் தினமும் சிறிதளவு எள் சாப்பிட்டு வந்தால் மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமம் குறையும். மாமிசம் சாப்பிடாதவர்கள் மற்றும் மாமிச உணவுகளை சாப்பிடுவதை கைவிட்டவர்கள் அவ்வப்போது எள் சாப்பிட்டு வருவது உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். எள் இரும்பு சத்து ஜிங்க் எனப்படும் துத்தநாக சத்து அதிகம் கொண்டது. இளம் வயதினர் பெண்கள் வயதானவர்கள் என அனைவரும் தொடர்ந்து எள் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. எள் அதிகம் சாப்பிடுவது உடலின் எலும்புகளை பலப்படுத்தும். எள்ளில் செம்பு அதிகம் உள்ளது. இது இரத்தத்தில் பிராணவாயுவை அதிகரிக்க செய்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான சத்துக்கள் சென்றடைவதை உறுதி செய்கிறது. மேலும் எலும்புகள் வலுவிழப்பது மூட்டு தேய்மானம் போன்ற குறைபாடுகளையும் சரி செய்கிறது. இப்படி பல நன்மைகள் கொண்ட எள்ளை தினசரி உணவில் சிறிதளவு சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வருவதால் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள ஆழிய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.